வணக்கம் மக்களே, நான் உங்கள் குணா. நமது கனவிலும் கற்போம் சேனலில் மக்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக பல வீடியோஸ்களை வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போவும் ஒரு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இது போன்ற பல தகவல்கள் வந்து நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா நம்ம சேனலை கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோஸ் விரைவிலே வந்து சேரும். வாங்க, இன்றைக்கி என்ன தகவல் அப்படின்னு பார்ப்போம். வீடியோஸ்க்குள்ளே போவோம் வாங்க. உன்னால் முடியும் தம்பி, தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பருவநிலை மாநாடு. அதனடா பருவநிலை மாநாடு அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் 2022 அவங்களோட டாப் 10 ரிஸ்க்ஸ், அதாவது உலகத்தை அழியக்கூடிய ஒரு 10 ரிஸ்க்கான விஷயங்களை வந்து எடுத்திருந்தாங்க. அதில் மொதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலநிலை மாற்றம். ஓகேங்களா, காலநிலை மாற்றத்தால் தான் இந்த உலகம் வந்து சீக்கிரமாக அழிய போகுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ உலகத்துக்கே ஒரு ஆபத்து ஏற்படும் போது அந்த ஆபத்தை தடுக்கணும் அல்லவா. அப்போ உலகமே வந்து ஒன்று கூடினா மட்டும்தான் அந்த ஆபத்தை வந்து தடுக்க முடியும். அப்போ அந்த உலகத்தையே ஒன்று கூடுறதுக்காக கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ அதோட 27வது மாநாடு தான் வந்து நடக்க போகுது, அதான் COP 27 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாநாடு பார்த்திங்கன்னா எகிப்தில் வந்து நடக்க போகுது. இந்த மாநாடு நவம்பர் 6 நவம்பர் 18 வரைக்கும் நடக்க போகுது. இந்த மாநாட்டில் இப்போ என்னென்ன டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, இதுவரைக்கும் என்னென்ன முடிவுகள் எடுக்கிறாங்க, இப்போ எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 5 விஷயத்தை வந்து முக்கியமாக எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா நேச்சர், ஃபஸ்ட்டு வந்து இயற்கை தான் முக்கியம். 2வது உணவு, ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது வாட்டர், தண்ணீர். ஓகேங்களா. 4வது வந்து டீகார்பனைசேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 5வது வந்து என்னென்னு கிளைமேட் அடாப்டேஷன். ஓகேங்களா, அதாவது கிளைமேட் வந்து இப்போ மாறிட்டு வருது பார்த்தீங்களா, அதை எப்படி நம்ம அடாப்ட் பண்ணி அதுக்கு ஏற்றாப்பில் வந்து போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இதில் இருக்கக்கூடிய ஆபத்துகள் என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் வாங்க. இந்த மாநாட்டோட தொடக்க நிகழ்ச்சியில் ஐநாவோட பொதுச் செயலாளரான குட்ரஸ் அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உலகத்துக்கே வந்து எச்சரிக்கை விடுத்திருந்தார். அது என்னன்னு கேட்குறீங்களா, அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ உலகமே வந்து ஹீட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஓகேங்களா, உலகத்தோட வெப்பநிலை வந்து கூடிக்கிட்டே போகுது. அதனால் நம்ம இப்போ எல்லா கண்ட்ரிஸும் ஒன்று சேர்ந்து 2 ஒப்பந்தத்தில் மட்டும்தான் கையெழுத்திட முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அது என்னென்னு கேட்குறீங்களா, முதல் ஒப்பந்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் ஒத்துமையாக இருந்து இந்த பருவநிலை மாற்றத்தை வந்து குறைக்கிறது. 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா அனைவருமே வந்து தற்கொலை ஒப்பந்தத்துக்கு வந்து கையெழுத்திட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது என்ன சொல்கிறாருன்னா நம்ம அனைவருமே வந்து ஒரு நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து அழகாக வந்து அவர் சொல்லியிருந்தார். இது வந்து ஆபத்துக்கான அறிகுறி, நீங்கள் அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். இதில் ஏதாவது ஒன்றைத்தான் வந்து நம்ம கண்டிப்பாக செலக்ட் பண்ண முடியும். அதனால் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவர் வந்து ரொம்ப வருந்துறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு வந்து நடந்திருக்கும், அந்த COP 26 அப்படிங்கிற மாநாடு நடந்திருக்கும். அதை பற்றி உங்களுக்கு டீடைல்ஸ் வேணால் சொல்லுங்கள், நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதை பற்றி என்னென்னு சொல்கிறேன். இப்போ அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் வந்து ஆல்ரெடி எடுத்திருப்பாங்க. ஆனால் எந்த நாடுமே அந்த ஒப்பந்தத்தை பின்பற்றவில்லை, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார். அப்படி என்ன ஒப்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா, அதாவது அந்த மாநாட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பழைய மாநாடு வந்து 2015 ஃப்ரான்ஸில் வந்து நடந்திருந்தது. அந்த மாநாட்டில் என்ன முடிவு எடுத்திருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது தொழில் புரட்சிக்கு முன்பாடி, அதாவது தொழில் புரட்சிக்கு முன்பு பார்த்திங்கன்னா வெப்பநிலை வந்து கம்மியாக இருந்தது. நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து டெவலப் ஆன பிறகு நம்மளோட அதாவது கார்பன் எமிஷன் அதிகமானனால நமக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா வெப்பம் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிது. அந்த வெப்பம் வந்து எவ்வளோ இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது தொழில் புரட்சிக்கு முன்பு இருந்ததை விட 1.5 டிகிரி செல்சியஸ் மட்டுமே அதிகரிக்கணும், அதுக்கு மேலே யாருமே அதிகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு வந்து வெளியிடுறத வந்து கண்டிப்பாக குறைக்கணும் அப்படிங்கிறதும் வந்து அந்த மாநாட்டில் முடிவெடுத்திருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே எந்த நாடுமே வந்து அதை கட்டுக்குள்ளே வைக்கலை, அதை தாண்டி தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஐநாவோட பொதுச் செயலாளர் சொல்லி வருந்தினார். இப்போ இயற்கையாகவே நமக்கு பூமியில் நமக்கு வாழணும் அப்படின்னா அதுக்கு தனியாக வெப்பம் வேணும், கரெக்டுங்களா. அப்போ அந்த சூரியன்ட்ருந்து வர ஒளியிலேருந்து மீத்தேன் கேஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நமக்கு வெப்பத்தை வந்து உள்ளே கொடுக்குது. ஸோ இந்த வெப்பம் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா கார்பன் எமிஷனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அதிகமாயிருச்சு. ஸோ இந்த வெப்பத்தை வந்து நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கட்டுக்குள்ளே வைக்கணும். இப்போ இந்த வெப்பமெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆன பிறகு, அப்புறம் வெஹிக்கல்ஸ் எல்லாம் நிறைய வந்த பிறகு தான் இந்த வெப்பமெல்லாம் வந்து அதிகமாயிருச்சு. அதனால் இந்த ஹீட் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை நம்ம கண்டிப்பாக குறைச்சே ஆகணும் அப்படிங்கிறத இந்த மாநாட்டில் வந்து முக்கிய முடிவாக இருந்தது. அந்த முடிவு எடுத்ததுக்கப்புறம் இதை எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணியும் அதை பற்றி பேசினாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது வெஹிக்கலை வந்து அதிகமாக குறைக்கணும், இண்டஸ்ட்ரீஸில் வெளியிடுற கார்பன் எமிஷனை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய முடிவு எடுத்திருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னா வளர்ந்த நாடுகளை விட வளராத நாடுகளுக்கு பணம் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா வளர்ந்த நாடுகள்கிட்ட மணி இருக்குது. ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வளரும் நாடுகளும் வந்து இதை வந்து கட்டுக்குள்ளே வைக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து பண்ணால் மட்டும்தான் எக்கனாமிக் வந்து அவங்களால திரும்ப ஸ்டேபிளாக வச்சுக்க முடியும். இல்லைன்னா நமக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா ஜிடிபி வந்து கண்டிப்பாக குறையும். அதனால தான் வந்து அவங்க வந்து நிறைய ஃபண்டெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ இதில் அதிகமாக கார்பன் எமிஷன் வெளியிடுற நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா முதல் இடத்துல வந்து சீனாவும், 2வது இடத்துல அமெரிக்காவும், 3வது இடத்துல தான் இந்தியாவும் இருக்குது.
ஸோ என்னதான் இந்தியா இருந்தாலுமே நம்ம இன்னும் வந்து அதை கட்டுக்குள்ளே வைக்கலிங்கிறது தான் வந்து உண்மையான பேச்சு. ஆனால் இந்த வளர்ந்த நாடுகள் வந்து இது வரைக்கும் வந்து இந்த ஒப்பந்தத்தை பற்றி எந்த முடிவும் எடுக்கலை. அவங்க இன்னும் அந்த கார்பன் எமிஷன் அளவை குறைக்கவே இல்லை. அதனால் இப்போ பிரிட்டன் அதிபர் என்ன சொல்லியிருந்தாருன்னு கேட்டிங்கன்னா, தூய்மையான வளர்ச்சிக்காக சீனா மற்றும் அமெரிக்க நாடுகள் உதவ வேண்டும் என்று பிரிட்டன் அதிபர் வந்து ரிஷி சுனக் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி இந்த மாநாடு வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நவம்பர் 18ஆம் தேதியோட என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், இந்த மாநாட்டை வந்து முடிவு கொண்டு வந்துருவாங்க. ஸோ நவம்பர் 18க்கு அப்புறம் இந்த மாநாட்டில் இந்த வருஷத்தில் என்னென்ன முடிவுகள் எடுத்தாங்க, இதில் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் இன்னும் விரிவாக்கமாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு COP27 மாநாட்டில் வந்து இதெல்லாம் தான் பற்றி பேச போகிறாங்க. முக்கியமாக இதை வந்து கட்டுக்குள்ளே வைக்கணும், கண்டிப்பாக அது வந்து நமக்கும் வந்து அது ரொம்ப அவசியமான விஷயந்தான். ஏன்னா நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு நமக்கும் தான் உரிமை இருக்குது. ஸோ நம்மளே வந்து கெடுத்துக்கிட்டு பின்னாடி நம்மளே வந்து அது பாதிக்க விட்டுறக்கூடாது. ஸோ இது போன்ற நல்ல தகவலெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இப்போதைக்காவது நம்ம நாட்டை நம்ம தான் வந்து காப்பாற்ற முடியும், நம்ம உலகத்தையே நம்ம தான் காப்பாற்ற முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு நம்மளும் சப்போர்ட்டாக இருப்போம். இது போன்ற நல்ல வீடியோஸ்க்கெலாம் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். காலநிலை மாற்றத்தை குறைப்போம். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். கனவிலும் கற்போம். நன்றி. தடை அதை உடை.